டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் 310 மாடலின் நேரடி போட்டி வாகனமான கவாசகி நெஞ்சா 300 பிஎஸ் 6 ரக மாடலின் விலை வெளியாகியுள்ளது. பிஎஸ் 4 ரக மாடலை விட 20,000 ரூபாய் கூடுதலாக 318,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கவாசகி இருசக்கர வாகனங்களில் இதுதான் மிக குறைந்த விலை. டிவிஎஸ் ஆர்ஆர் 310 மாடலின் விலை 250,000 ரூபாய். டிவைடட் மற்றும் வட்டி வருமானம் குறித்த தகவல்களை தாக்கல் செய்யும் புதிய முறையை மத்திய நேரடி வரித்துறை வெளியிட்டுள்ளது. பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டிற்கு அடுத்த ஆண்டின் மே 31 தேதிக்குள் இந்த விவரங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும், இதேபோல வங்கிகள் மற்றும் நிறுவனங்கள் அவர்கள் வழங்கிய வட்டி மற்றும் டிவிடன் குறித்த தகவல்களை வரித்துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், இரண்டும் ஆண்டு இறுதியில் வரித்தாக்கல் செய்வோரின் ஏஐஎஸ் ஃபார்ம் 26AS உடன் இணைத்து சரிபார்க்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் பிக்சல் பட்ஸ் அட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்கள் இந்த ஆண்டு வெளியாகும் என தகவல்கள் கசிந்துள்ளன. கூகுள் நெஸ்ட் வாடிக்கையாளர்களுக்கு அந்நிறுவனம் தவறி அனுப்பிய அக்சசரிஸ் லிங்கில் இந்த புதிய இயர்போன் மாடல் இடம்பெற்றிருந்தது. பின்னர் அது டெலிட் செய்யப்பட்டுவிட்டது. மேலும் அதிலிருந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் படி அதன் விலை 13,000 முதல் 15,000 ரூபாய்க்குள் இருக்கலாம் என கேட்ஜெட் பிரியர்கள் கணித்துள்ளனர். மே மாதம் 12 தேதி ஏசஸ் நிறுவனத்தின் பிளாக்ஷிப் மாடலான ஜென்போன் 8 வெளியாகும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அதனுடன் ஜென்போன் 8 மினி என்று ஒரு மாடலும் ஐபோன் மினி மாடலுக்கு போட்டி தரும் வகையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீட்டுத் துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு பத்திரத்தில் ஷேர்கள் மட்டும் அல்லது தங்கம் மட்டும் என ஒரே இடத்தில் பெரும் முதலீட்டை செய்வதை விட அதை தங்கம், நிலம் உள்ளிட்ட பலவகை முதலீட்டு திட்டங்களில் செய்வது நீண்ட காலத்தில் பாதுகாப்பை தரும் என்று முதலீட்டுத்துறை நிபுணர் அமிதவா சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். லாக்டவுன் போன்ற காலத்தில் பங்குச்சந்தை குறைந்தாலும் தங்கம் அதிக லாபத்தை தரும். ஆனால் ஒரு சில காலங்களில் ரியல் எஸ்டேட் பெரும் வளர்ச்சியடையும். அதேபோல ஷேர் மார்க்கெட்டுகளும் ஒரு சமயத்தில் ஏற்றம் காணும், சில சமயங்களில் காலை வாரிவிடும். எனவே நமது முதலீடு தெளிவாக பிரிக்கப்பட்டு பல இடங்களில் இருந்தால் நல்ல பாதுகாப்பை நீண்ட காலத்தில் அடையலாம் என கூறியுள்ளார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் துறை 2020-21 நிதியாண்டில் 81 லட்சம் புதிய கணக்குகளை இணைத்துள்ளது. இதன் மூலம் மொத்த கணக்குகளின் எண்ணிக்கை 9.78 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்த முன்னேற்றம் இந்த ஆண்டும் தொடரும் என துறை வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். வேகமாக கொரோனாவிலிருந்து இந்தியா மீண்டது என்ற எண்ணம் நிலவி வந்த நிலையில், தற்போது ஏற்பட்டுள்ள 2 அலை மூலம் அந்த எண்ணம் குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 2 வாரங்கள் முன்பு இந்திய பொருளாதார வளர்ச்சி 12.5% இருக்கும் எனவும், சர்வதேச அளவில் வேகமாக மீண்டெழும் நாடாக இந்தியா இருப்பதாகவும் சர்வதேச நிதி நிறுவனம் கணித்திருந்த நிலையில், தற்போது பல மாநிலங்களில் லாக்டவுன் மற்றும் சந்தை முடக்கம் காரணமாக அந்த வளர்ச்சி தொடர்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. Indian flower, leggings and jeggings. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US dollar 74.93 காசுகளாகவும், 1 British pound 103.99 காசுகளாகவும், 1 euro 90.64 காசுகளாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் 1 லிட்டர் 92.43 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டீசல் 1 லிட்டர் 85.75 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் இன்றைய நிலவரப்படி மாற்றம் ஏதும் இன்றி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,477 ரூபாய்க்கும், 1 சவரன் 35,816 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 74 ரூபாய்க்கும், 1 கிலோ 74,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ்.